வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு இந்த இடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடி ஆஃபீஸ் சிலபஸ் 2021, அதாவது இந்த 2021 இந்த இயரில் கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே, இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன யூனிட்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்துட்டு இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இன்றைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் அவர் வியூவர்ஸ் கேட்டிருக்கீங்க ஜிகேயில் என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ மார்க் வந்துட்டு ஜிகே வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற அந்த சந்தேகம் கேட்டிருக்கீங்க. ஸோ புதுசாக எழுதக்கூடிய, அதாவது பிஎட் லேட்டஸ்ட்டாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்துட்டு டிஆர்பி எழுத போகிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால இன்றைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 2021 இந்த இயரில் கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது டயத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டைம் டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 hours. ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 150 ஃபார் 150 marks. சப்ஜெக்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 3 subjects, மெயின் சப்ஜெக்ட் எஜுகேஷனல் மெத்தடாலஜி ஜிகே. ஸோ அதில் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 110 marks, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் மெத்தடாலஜிலேருந்து 30 marks, ஜிகேலேருந்து 10 marks வந்துட்டு க்வெஸ்சன் வந்து கொடுக்கப்படும். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 150 marks. இதில் மெயின் சப்ஜெக்ட் அப்படின்றது அவங்கவுங்களுடைய மேஜர், தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்ஸ், ஸோ அந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட்லேருந்து 110 marks க்வெஸ்சன் கேட்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன டவுட் கேட்கப்பட்டிருந்தது அப்படின்னா, அந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் இது நியூ சிலபஸா அல்லது ஓல்டு சிலபஸா, 2021 புதுசாக சிலபஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது. சிலபஸை பொறுத்த வரைக்கும் 2001 ஜியோ ஆர்டர், அதாவது கெஜெட் நம்பர் 611 சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கெஜெட் நம்பர் 356 2002 ஒரு ஆர்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னா, எந்த சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அதே சிலபஸ் தான் இன்றைய வரைக்கும் 2021 வரைக்கும் வந்துட்டு ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகலை, ஓல்டு சிலபஸை தான் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மெயின் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கிலீஷ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 110 marks, டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 10 units கொடுக்கப்பட்டிருக்கு. அதேமாரி எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் 8 units கொடுத்துருக்காங்க. ஜிகேக்கும் வந்துட்டு 8 units கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சிலபஸில் மெயின் சப்ஜெக்டில் இங்கிலீஷ்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர், ஸோ இதிலேருந்து போயிட்ரி, ப்ரோஸ், ட்ராமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் லிட்ரேச்சர் 1400 1600 வரைக்கும், அதுக்கப்புறம் யூனிட் 2 மாடர்ன் லிட்ரேச்சர் 1600 to 1798. ஸோ இதுலேயும் போயிட்ரி, ப்ரோஸ், ட்ராமா கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்ட் யூனிட் மாடர்ன் லிட்ரேச்சர் 1798 1832 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் ட்ராமா கிடையாது. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் போயிட்ரி, ப்ரோஸ் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் லிட்ரேச்சர் 832 ப்ரெசன்ட் டே வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4th யூனிட்லேருந்தும் போயிட்ரி, ப்ரோஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ட்ராமாலாம் கொடுக்கப்படலை. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 5 ஷேக்ஸ்பியர். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஷேக்ஸ்பியரினுடைய ட்ராமா, அதுக்கப்புறம் ஜிகே ஷேக்ஸ்பியரினுடைய அதர் பிளேஸை பற்றி, ஜிகே அவருடைய போயம்ஸ், சானட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேட்கப்படலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் லிட்ரேச்சர், அமெரிக்கன் ஆத்தர்ஸ், அதாவது போயட்ஸ், ட்ராமடிஸ்ட்ஸ், எஸ்ஐஸ், ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸ்லேருந்து 7th யூனிட்டில் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு.
அவங்களுடைய ட்ராமாஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 7 இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். அந்த இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ரெண்டு செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. இந்தியன் ரைட்டர்ஸினுடைய ஒர்க்ஸை ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயும், அதர் காமன்வெல்த் கண்ட்ரீஸினுடைய ஆத்தர்ஸினுடைய ஒர்க்ஸை வந்து செகண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்து ரெண்டு செக்ஷனாக பிரித்து கொடுத்துருக்காங்க. யூனிட் 8 அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர். இதில் அந்த மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷன், லிட்டரரி மூமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதில் லிங்குஸ்டிக்ஸும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசம். ஸோ இந்த 10 யூனிட்ஸும் வந்து இங்கிலீஷ்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 அப்படின்றது ஃப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் செகண்டரி, ஹையர் செகண்டரி, அதுக்கப்புறம் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஸ்கில் ஓரியன்ட் எஜுகேஷன், லிட்டரரி அண்ட் பாவர்ட்டி, எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி த்ரூ எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு யூனிட் 1 கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 2 எடுத்துட்டோம் அப்படின்னா நேஷனல் இன்டகிரேஷன், அதேமாதிரி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் எய்டட் கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஹெட்மாஸ்டர், ஹெட்மிஸ்டர்ஸ் இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு எப்படி வந்துட்டு அகாடமிக் சூப்பர்விஷன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு யூனிட் 2 கொடுக்கப்பட்டிருக்கு. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சரை பற்றி, அவங்களுடைய பொலிட்டிக்கல், ஸ்பிரிச்சுவல், ரிலீஜியன், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இதெல்லாம் வந்துட்டு யூனிட் 3 கொடுக்கப்பட்டிருக்கு. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் லேர்னர் அவங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் எப்படிலாம் இருக்கும், அவங்களுடைய டெவலப்மெண்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டிஸ், அட்டென்ஷன், ஸோ இதை பற்றிலாம் வந்துட்டு, அதேமாதிரி சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ், இதில் லிங்குஸ்டிக்ஸும் வந்துட்டு ஆட் பண்ணப்பட்டிருக்கு. சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ் இம்ப்ளிகேஷன் ஃபார் த டீச்சர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யூனிட் 4 கொடுத்துருக்காங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஃபெசல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடல்சன்ஸ் அண்ட் தர் ப்ராப்ளம்ஸ், அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ், அதுக்கப்புறம் லேர்னிங் ஸ்டைல்ஸ், இமிட்டேஷன், லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங், லேர்னிங் டிசபிலிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்றத பற்றி யூனிட் 5 கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 6 எடுத்துட்டோம் அப்படின்னா மோட்டிவேஷன், மாஸ்லோவினுடைய ஹிராக்கி ஆஃப் நீட்ஸ், அதுமாதிரி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாலிட்டி, டிஃபென்ஸ் மெக்கானிசம், மென்டல் இல்னஸ், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு யூனிட் 6. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இன்னோவேஷன், ஸோ இன்னோவேஷன் அப்படின்றத முக்கியமாக கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் வந்துட்டு எஜுகேஷனில் இன்னோவேஷன் கொண்டு வர்றது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், தாகூர், அதுக்கப்புறம் காந்திஜி, ஏஎஸ் நீல், அரபிந்தோ, இவங்களை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர மாண்டிச்சோரி, கிண்டர் கார்டன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் வந்துட்டு அந்த யூனிட் 7 கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், அதாவது நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசியை பற்றியும், அதுக்கப்புறம் இந்த டிடிஆர்டி டயட், அதுக்கப்புறம் பிஆர்சி, சிஆர்சிஎஸ், எம்எல்எல் பேஸ்ட் கரிக்குலம், ஸோ இந்த சிலபஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும், அதுக்கப்புறம் லைப்ரரி பேஸ்டு லேர்னிங் அதுவும் வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. டிஃபென்ஸ் அகாடமி, எஜுகேஷனல் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரியான ரேடியோ அண்டு டிவி எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து யூனிட் 8 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் வந்துட்டு எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் கொடுத்துருக்கக்கூடிய யூனிட்ஸ். ஸோ இதில் இருந்தால் வந்துட்டு 30 மார்க்ஸ்
கொஷின் மல்டிபிள் சாய்ஸில் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜிகேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிகேலேயும் வந்துட்டு ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருந்ததா, 16th செஞ்சுரியிலேருந்து 1947 ஃப்ரீ இந்தியா வரைக்கும், மாடர்ன் இந்தியா வரைக்கும் எப்படி வந்துட்டு இந்தியா இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியனுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குது, ஆரிஜின், அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதெல்லாம் வந்து செகண்ட் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட்டும் வந்துட்டு இந்தியாவை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய ஆன்சியன்ட் பீரியட், சங்கம் ஏஜ், சேர சோழ பாண்டியாஸ் அவங்களுடைய டீட்டெயில்ஸும், அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் சோசியல் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து தேர்ட் யூனிட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது, எந்த பிளேஸில் எந்த ரிவர் இருக்குது, அதுக்கப்புறம் நேச்சுரல் பவுண்ட்ரிஸ் இதெல்லாம் வந்துட்டு தேர்ட் யூனிட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டிஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் டிஸ்கவரிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், கன்ஃபைன் டு இந்தியா, அது லிமிட்டட் டு இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் யூனிட் சிக்ஸ் அப்ரிவியேஷன், யூனிட் செவன் எவ்ரிடே சயின்ஸ், யூனிட் எயிட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜிகே பொறுத்த வரைக்கும் இந்த எயிட் யூனிட்லேருந்தும் 10 மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த 2021 கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேலும் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு டவுட்டும் வரலாம், இந்த 2021 இயருக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வரலாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. இதில் கொடுத்துருக்கூடிய இந்த சிலபஸ் எல்லாம் வந்துட்டு நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், ஸ்லெட் எக்ஸாம், அது போக இன்டர்வியூக்கும் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது காலேஜுக்கோ அல்லது ஸ்கூலுக்கோ வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் வந்துட்டு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நியூ ரைட்டர்ஸ், அதாவது புதுசாக பிஎட் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கமெண்டில் ஜிகே சிலபஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கூடிய விரைவில் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கூடிய இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நியூ ரைட்டர்ஸ், இனிமேல் டிஆர்பி எழுத போகிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.